ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்னைக்கு நாம எங்க போக போறோம்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி கோவிலுக்கு தான் போக போறோம். அது இல்லாம இலங்கை மன்னனுக்கு முடிசூட்டிய இடம் கோத்தாண்ட ராமர் திருக்கோவில் போக போறோம். அது இல்லாம ராமரும் ராவணனை வீழ்த்திய பிறகு அந்த பாவத்தை தீர்க்க வந்த தீர்த்து குளமும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லாஸ்டா ஏபிஜே அப்துல் கலாம் வீட்டையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி திருக்கோவில தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியாவில கிட்டத்தட்ட 12 ஜோதிலிங்கங்கள் இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி திருக்கோவில் இருக்கிற சிவலிங்கம் ஒன்று. உலக புகழ்பெற்ற கோவில்ல இந்த கோவில் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்து புனித ஸ்தலங்கள்ல இந்த கோவிலும் ஒன்று. அதுவும் மிக முக்கியமான புனித தலம்னு சொல்லலாம். இந்த கோவில் இருக்கிற அருமை பெருமை அவ்வளவும் சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரம் ஒரு தீவு. நாகபுரம் கடலால் உள்ள நிலப்பகுதியை தீவு என்று அழைக்கப்படுவாங்களா, அது மாதிரிதான் இந்த ராமேஸ்வரமும் ஒரு தீவுன்னு நாம சொல்லலாம். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பாலம் வந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். இந்த தீவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கும் ஒரு பாலம் தான் பாம்பன் பாலம்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 1915 அப்பயே கட்டி செயல்பாட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் 1964 வந்து சீரமைப்பு பண்ணி நடைமுறைக்கு வந்திருக்கு. அது இல்லாமல் நாம் போயிட்டு இருக்கிற பாலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஒயிட்டான ஒரு பாலம் இருக்குல்ல, இதுதான் உலக புகழ்பெற்ற ரயில்வே பாம்பன் ரயில்வே பாலம்னு சொல்லலாம். அது இல்லாமல் உலகில் மிக முக்கியமான பாலத்தில் இந்த பாலமும் ஒன்று. இங்கே ராமேஸ்வரத்துக்கு வர பயணிகள் எல்லாமே இந்த பாலத்தில் பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவ்வளோ அழகான ஒரு பாம்பன் பாலம். அதுவும் புதுசாக இப்போ கட்டியிருக்கிற பாம்பன் பாலத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதில் வந்து ஒரு டைமாவது லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணணுன்ட்டு பல பேர் கனவாக இருக்கும். அதுலேயே நம்மளோட கனவு ஒன்றும் ஓகே ஃபஸ்ட்டு இருக்குது. பழைய இருக்கிற பாம்பன் பாலத்தில் இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணதில்லை. அது பழுதடைந்து அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புதுசாக இப்போ கட்டியிருக்கிற நியூ டெக்னாலஜி நம்ம இந்தியாவில் இந்த பாம்பன் பாலமும் ஒன்று. இந்த வெட்டிகளில் மூவ் ஆகிற ஒரு பாம்பன் பாலம். இதில் வந்து ஒரு டைமாவது நம்ம லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஓப்பனில் இருந்தால் நாம் ரயிலில் வந்து பயணம் பண்ணலாம், இந்த ராமேஸ்வரத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட நாம் இந்த ராமேஸ்வரத்துக்கு உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் போக போகிறோம். அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த நியூ டெக்னாலஜி, பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த பிளேஸில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நைட்டில் வேறு லெவலான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டெக்கரேஷனான செம்மையாக இந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அதையும் நைட் வியூவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நானும் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ராமேஸ்வரம் திருக்கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் இருக்கிற தூண்களின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட 1212 தூண்கள் இருக்குது. அதுவும் 3 பிரகாரம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஸ்ரீ முத்துராமலிங்க சேதுபதியால் கட்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நைட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கிற ராமநாத சுவாமி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் நம்ம கூட சேர்ந்து. இந்த தெருவில் பார்த்தா எப்பயும் கலர்ஃபுல்லாக, எப்பயும் 24 மணி நேரம் ரன்னிங்லேயே நடந்துகிட்ருக்கிற இந்த தெருவில் இந்த ராமநாத சுவாமி திருக்கோயிலில் இருக்கிற பல நிறைய அதிசயங்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோன்னா ராமேஸ்வரத்தில் மிக முக்கியமான ஒரு அக்னி தீர்த்தம். அந்த அக்னி தீர்த்தத்தெல்லாம் காலை நிலைக்கணுன்ட்டு ஒரு குறிக்கோளோட ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறோம். அது இல்லாமல் இங்கே ஒரு 4 மிகப்பெரிய கோபுரம் இருக்குது. ராஜ கோபுரங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு 4 பக்கமும் இருக்கிற மிகப்பெரிய கம்பீரமாக நிற்கிற ராஜ கோபுரம், இந்த சிவனை காண்டி நிற்கிற பாதுகாப்பாக இருக்கிற அந்த கோபுரத்தை பார்க்குறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நைட் டைமில் எல்லோ கலரில் பார்க்குற கோபுரங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பொது தரிசனம் சிறப்பு தரிசனம்னு 2 வழி இருக்கா. அதில் நம்ம பொது தரிசனம் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அக்னி தீர்த்தத்தை போயிட்டு கால் நினச்சி குளிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. இங்கே கோயிலுக்கு யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்தத்தில் தான் நம்ம கை கால் எல்லாம் கழுவி அப்புறம் பார்க்க முடியும். இதுதான் அந்த ராஜகோபுரத்தோடையும் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டுக்கு முன்னாடி அக்னி தீர்த்தம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ஒரு 5 மினிட்ஸ் நடந்து போனால் அக்னி தீர்த்தம் வரும். அங்கே வாங்க நம்மளும் போகலாம். நீங்களும் நம்ம கூட சேர்ந்து போகும்போது அழகான ஒரு விநாயகரா அம்மன் சிலை மாதிரி இருக்குது. இங்கே தான் ஒரு அக்னி தீர்த்தம் இருக்குது. இங்கே பார்க்குங்களா, அக்னி தீர்த்தம் ராமேஸ்வர ஆலயம் கோத்தாண்ட ராமர் கோவில். இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அந்த 11 கிலோமீட்டர் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டில் அந்த பிளேஸும் இருக்குது, ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த நைட் டைம் வரும்போது இந்த அக்னி தீர்த்தத்தில் இவ்வளோ கூட்டமாக இருக்குமான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட் டைமில் இந்த அக்னி தீர்த்தத்தில். நம்ம வந்தது கொஞ்சம் லேட்டானதால் நம்ம கை கால் மூஞ்சி கொஞ்சம் தெளிச்சிடலாம்ல, தலைமலை தெளிப்பாங்கள்ல, அது மாதிரி நம்ம 3 தெளித்து இந்த அக்னி தீர்த்தத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் கால் வச்சுருக்கோம். உண்மையாக சொல்லணுன்னா இத்தனை வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து அக்னி தீர்த்தத்தில் வந்து கால் வைக்கிறது ஃபஸ்ட் டைம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா இந்த அக்னி தீர்த்தத்தில் வந்து டே டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். அது இல்லாமல் உள்ளே இருக்கிற 22 தீர்த்தங்கள் இருக்குது. அந்த 22 தீர்த்தங்களுக்கு 25 ரூபா கொடுத்தோங்கன்னா ஒவ்வொரு பக்கெட்டுன்னு நம்ம எல்லா தீர்த்தங்கத்துலேயும் போயிட்டு நம்ம குளிக்கலாம். அப்படி ஒரு தீர்த்தம் இருக்குது. நம்ம தீராத நோய்களை தீர்க்கும்ன்ட்டு
இந்த இடத்துக்கு வந்தால் சொல்கிறாங்க. அவ்வளோ புனிதமான ஒரு நீர். இந்த அக்னி தீர்த்தம் எதுக்கு வந்துச்சுன்னா, அக்னி பகவான் சீதை மேலே கையை வச்சுருக்காரு, அந்த பாவத்தை நீக்கிறதுக்காக அக்னி பகவான் இந்த தீர்த்தத்தில் வந்து குளித்ததால் அவரோட பேரே அப்படி வச்சுருக்காங்க, அக்னி தீர்த்தம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதையும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த அக்னி தீர்த்தம் அக்னி பகவானால் தான் இந்த அக்னி தீர்த்தம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இங்கே வாங்க, நாமளும் தலைக்கு அப்படின்னு தெளிச்சிக்கலாம் அந்த தண்ணி. ஏன்னா குளிக்கிறதுக்கு தான் வசதி இல்லை, வசதி இல்லை நம்ம வந்து நைட் அப்படி சரிங்களா. இப்போ நம்ம பகலில் வந்தால் குளிச்சிருக்கலாம், இப்போ நைட் டைம் நம்ம வந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம அந்த ஒரு கேங் வந்தோங்கல்ல, அந்த கேங்கோட தான் நம்ம இங்கே எல்லாமே ட்ராவல் பண்ணுறோம் ஃபுல்லாக. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்த பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சிவபெருமான். இங்கே அக்னி தீர்த்தம் எதுக்குன்னா, முன்னோர்கள் செய்த பாவங்கள், முன்னோர்கள் செய்த இறந்து போனால் அந்த புனித ஸ்தலம்னு சொல்லுவாங்கள்ல, அது இறந்து போனால் அந்த காரியம் பண்ணுறது, அது மாதிரி இந்த ஒரு புனித நீர் இந்த தீர்த்தத்தில் என்ன ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இது புனித தீர்த்தம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இருக்கிற கிழக்கு கோபுர நுழைவாயில் தான் நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம், ஈஸ்ட் டவர் ஆஃப் என்ட்ரன்ஸ். இங்கே ஃப்ரீ என்ட்ரன்ஸில் தான், பொது தரிசனத்தெல்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது உள்ளே அவ்வளோ அற்புதமான இருக்கிற சிலைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து போகிறாங்க வராங்க, உள்ளே இருக்கிறது எதையுமே நம்ம கண்காணிக்கல. நம்ம பார்க்குறீங்களே 22 தீர்த்தம் நீராடல் செல்லும் வழி, அதுதான் இந்த 22 நீராடல் தீர்த்தங்கள். இதுதான் இந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கலாம், கடல் பக்கத்துலேயே இருந்தாலும் உப்பு கரைக்காது, அவ்வளோ அருமையாக அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ சுகமாகவும் இருந்திருக்கு. அவ்வளோ தண்ணி நம்ம உடம்புல இருக்கிற தீராத நோய்களை எல்லாமே தீர்க்கும் இந்த தீர்த்த கிணறு. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு உள்ளே இருக்கிற சிவபெருமான் எப்படி வந்தார் இந்த கோயில் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா. அந்த ஒரு வரலாறு இருக்குது, ராமேஸ்வரத்துக்கு எப்படி இந்த சிவபெருமான் வந்தார் அப்படின்ட்டு அதையும் பார்க்கலாம். ராவணன் சீதையை கடத்தி இலங்கைக்கு கொண்டு போகிறாரு. அப்போ ராமரும் ராவணனும் சண்டை போட்டு சீதையை மீட்டு வந்த கடற்கரை தான் ராமேஸ்வரத்தில் இருக்கிற கடற்கரை. இந்த ராமேஸ்வரத்தில் வந்த கடற்கரையில் ஒரு அகத்தியர் முனிவர் வந்து ராமர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து ராமர் வந்து அனுமன்கிட்ட சொல்கிறாரு, கைலாசத்தில் போயிட்டு சிவலிங்கம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அனுமான் வந்து கிளம்பிடுறாரு. அந்த டைமில் வந்து அகத்தியர் முனிவர் சொல்கிறாரு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னுட்டு. அந்த டைம்லேயே சீதா தேவி வந்து ஒரு கையால் மணலால் உருவாக்கின ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாங்க ராமனும் லக்ஷ்மணும் அகத்தியரும். இந்த சிவலிங்கமே நல்லா இருக்குது, இதுவே நம்ம பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னுட்டு அகத்தியர் சொல்கிறாரு. அதே பிரதிஷ்டை செய்கிறாரு ராமர். அப்படி உருவானது தான் ராமநாத சுவாமி சிவலிங்கம். அதுக்கப்புறம் அனுமான் வந்து சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வரும்போது கோபம் அடைகிறாரு, ஆல்ரெடி இங்கே சிவலிங்கம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அவரை வாளால் கட்டி அந்த சிவலிங்கத்தை இழுக்கும் போது வரலை அந்த வடிவம் கூட. இப்போ இருக்கிற ராமநாத சுவாமியில் வந்து வடிவு இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த ராமநாத சுவாமியில் இருக்கிற வலதுபுறத்தில் வச்சிருக்கிற விஸ்வநாதர் சிவலிங்கம் வந்து அனுமான் எட்டு வந்த சிவலிங்கம். அப்போ ராமர் வந்து கட்டளை ஏறாரு, ஃபஸ்ட்டு இந்த அனுமான் எட்டு வந்த சிவலிங்கத்துக்கு தான் பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வச்ச சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு அப்போயே கட்டளிட்டுருக்காரு. அந்த அதே மாதிரி அப்போ இருந்து இப்போ வரையும் அந்த பராமரித்து வந்துட்டுருக்காங்க. இந்த ராமேஸ்வரத்தில் முக்கியமானது ஒன்று உப்பு லிங்கம். இது வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த உப்பு லிங்கத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக நம்ம இந்த ராமேஸ்வரத்தை சுற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம போக போகிற பிளேஸ் என்னன்னு தெரியுமா? கோத்தண்ட ராமர் கோவில். இந்த கோத்தண்ட ராமர் கோவில் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட குட்டி ஸ்டோரி நம்ம என்னென்னு பார்க்கலாம். கோத்தண்ட ராமர் திருக்கோவில் பார்க்குறவங்களாம் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்களே, இந்த புனித இடம் ராமபிரான் இலங்கையில் உள்ள ராவணன் போரில் வென்ற இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணின் தம்பி விபீஷனுக்கு இலங்கையில் மன்னர் இலங்கை மன்னராக முடிசூட்டிய இடம்தான் இந்த இடம்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம், உள்ளே போய் பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கிற இந்த கோவிலுக்கு உள்ளே இந்த வீடியோ ஃபோட்டோ எதுவும் அலோடு இல்லை, பட் நாம் பார்க்க முடியும் உள்ளே இருக்கிற அந்த முடிசூட்டிய இடம். அதே மாதிரி வச்சுருக்காங்க முடிசூட்டிய அந்த எல்லாமே இவங்க வச்சு வழிபட்டுருக்காங்க. அதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த கோவில் எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கும் போது இங்கே பாருங்கள், இங்கே குழந்தை பாக்கியம் அது மாதிரி ஒவ்வொரு மக்கள் இந்த மரத்தில் வந்து துணியெல்லாம் கட்டி வழிபட்டுட்டு வராங்க. இப்போயும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் உள்ளே வந்து பாருங்கள். உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து கேமராவை ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற பிளேஸ் வந்து உள்ளே இருக்கிற சாமி எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம போக போகிற பிளேஸ் என்னன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு எல்லாமே தெரியாது. நாம் ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு போகிற வழியில் ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு தடம் போகும், மண் தடம். அந்த மண் தடம் வழியே போனால் ராமனும் ராவணனும் சண்டை போட்ட இடத்துல ராவணனை வந்து வீழ்த்திய பிறகு ராமர் மேலே வந்த இரத்த கரையை அந்த இரத்த கரையை வந்து கலவரத்துக்கும் அந்த தோஷங்களை நீக்கிறதுக்கு அவசரமே இந்த தீர்த்தம் ஒன்று இருக்குது. இந்த தீர்த்தத்துக்கு யாரும் அதிக பேர் வரமாட்டாங்களாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற பூசாரி சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம கூட சேர்ந்து இந்த குரூப்பில் இருக்கிற 18 பேரும் எப்படி ட்ராவல் பண்ணி போகிறோன்னு வந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மணல் மேடு மாதிரி இருக்கும், உள்ளே இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனாங்கன்னா
அந்த தீர்த்தம் இருக்கும். அந்த புனித தீர்த்தத்தில் தான் இந்த ராவணன் வீழ்த்திய பிறகு ராமர் வந்து அவரோட இது எல்லாமே பார்க்குறாங்க. இங்கே இருக்குது ஜடா முகட தீர்த்தம், ஜடா முகட தீர்த்தம் பார்க்குறாங்களா, இந்த போர்டு எல்லாமே அழிஞ்சிருச்சு. பட் இங்கேருந்து பக்கம்தான், அங்கே கண்ணு கெட்ட தூரத்தில் தான் அந்த கோவில் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் இவங்க, இங்கே யாரும் தனித்தனியாக யாரும் வரமாட்டாங்க. நாம் ஒரு கேங்காக வந்ததால் இந்த கோவிலையும் சுற்றி பார்க்கலாம். ராமேஸ்வரத்துக்கு யாராவது போனீங்கன்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒரு இடம்னு அப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவ்வளோ அபூர்வமான ஒரு தீர்த்த நீர் இருக்குது. அந்த தீர்த்தத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ உங்கள் வீட்டுக்கு நல்லதும் நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நோய் நொடி தீர்க்கும்னு அப்படின்ட்டு இங்கே இருக்கிற பூசாரி எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம போகும்போது யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பூசாரி மட்டும் இருக்கார். ஏன்னா இங்கே வந்து 5:30 காலைல 10 மணிலேருந்து 5:30 வரைக்கும் தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்களாம். நம்ம லேட்டாக போனதால் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் இந்த பூசாரி, இந்த கோயிலை பார்த்துக்கிற பூசாரி. வாங்க பார்க்கலாம் இவரோட என்ன கதை சொல்கிறாரு அப்படின்ட்டு நாமளும் தெரிஞ்சுக்கலாமா, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிவபெருமான, இங்கேயும் சிவபெருமானை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டுருக்காங்க. இங்கே சிவபெருமான், அம்பாள், அப்போ விநாயகர், இது மாதிரி எல்லாமே நாம் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே விநாயகரை பார்க்குறோம், பார்க்கலாமா? அதுக்கப்புறம் என்ன அவர் சொல்கிற கதையை வந்து நம்ம கேட்கலாம், வாங்க. அவர் வந்து ராமனை சமாதானம் பண்ணிட்டு சீதையை மீட்டிட்டு வரையில் தன் உடம்புல இருந்த ரத்தத்தை தான் இங்கே வந்து சுத்தம் பண்ணி அவருக்குள்ள பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போய் அயோத்தி ராமேஸ்வரத்தில் போய் சிவலிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணிவிட்டு அயோத்தி போகிறார். இங்கே வந்தால் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். பிரம்மகத்தி தோஷங்கள் தோஷத்தில் இங்கே தோஷிகளுக்குள் அனுப்புவாங்க. இல்லைன்னா இங்கே யாருமே வர முடியாது. இது சுற்றி ஃபாரஸ்ட்டு, ரோடு வசதி, கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் 5:30 போட்டு காலையில் எவ்வளோ டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணுறது 7 மணிக்கு. 5:30 நீங்கள் மட்டும்தான் இங்கே சாமி? நாங்கள் வர மாட்டேன். ஆ, ஒருத்தன் ஆ சரி சார், சுற்றி பாட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை ஏதோ இன்னும் சொல்லி போயிட்டு வர்றேன். நீங்கள் இல்லைன்னா 5 மணிக்கு அங்கே விட மாட்டேன். அப்படிங்களா? ஆ சரி சார், சரி சார். அந்த பூசாரி சொன்ன மாதிரி இந்த தீர்த்தத்தில், இங்கே தீர்த்தத்தில் ஒரு கேங் வந்து தீர்த்தத்தில் தண்ணி எடுக்குது. இந்த தீர்த்த கிணறுல பாருங்கள், இந்த புனித நீர், அங்கே தீர்த்த குளம் இருக்குது, பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி இருக்குது, ஒரு தொட்டி. இதில் வந்து நம்ம சேர்ந்து தான் இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே வீட்டுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பிளேஸ் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா, இதை பார்க்குறதுக்கு எதுனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி போகணும் அது எல்லாத்தையும் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அந்த ராவணன், ராமர் மேலே விழுந்த இரத்த கரையை வந்து போக்குற அந்த இடம் தான் இது. சடாதீர்த்தம் வந்து ராமர் வந்து ராவணனை போனது உடம்புல இருந்த இரத்தத்தை எல்லாம் இங்கே சுத்தம் பண்ணாங்க. இந்த தீர்த்தம் இங்கே வந்தாக்க தோஷங்கள்லாம் ராமனோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தம். ஆமாம், ராவணனுடைய ரத்தம் முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய ஒரு பிளேஸ் வந்து டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவரோட ஹவுஸ் ஆஃப் கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதுதான் நம்ம முக்கியமான. இந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அப்படின்னு சொன்னால் கலாம் வீடு தான் சேருவாங்க. அந்த கலாம் யாருன்னா நம்ம ஏபிஜி அப்துல் கலாம். அவரோட வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். அவரோட நினைவாக வாங்கின பதக்கங்கள் அதை பற்றி நம்ம உள்ளே வந்து நிறையா இருக்குது. அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது. உள்ளே அவர் யூஸ் பண்ண ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ண ட்ரெஸ், அவர் வாங்கின பதக்கம், மெடல், அவர் வாங்கினது எல்லாத்தையுமே உள்ள ஒரு கண்காட்சியாக, ஒரு மியூசியமாக, சின்ன மியூசியமாக நம்ம வச்சிட்ருக்காங்க. அது இல்லாமல் இங்கே அவரோட மியூசியம் ஒன்று இருக்குது, நினைவிடம், மெமர நினைவிடம் அறைக்கட்டளைன்னு ஒன்று பக்கத்தில் இருக்குது. நம்ம இதையும் இதை மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த அப்துல் கலாம் அவரோட வீடு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் இதுக்குள்ளே இவ்வளோ மெட்டீரியலை வச்சுருக்காங்க. பல மதிப்புள்ள அவர் வாங்கின பதக்கங்கள், மெடல்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.